ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோம்மேட் ட்ரான்ஸ்பேரண்ட் ஃபைல் வந்து மேக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாம் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபைல் மேக் பண்ணுறது சிம்பிளாக தான் நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் இந்த எடுத்துக்கோங்க இது நம்ம சாரிலாம் ஏதாச்சும் வாங்கணுன்னா கொடுப்பாங்களே அந்த கவர் தான் உங்ககிட்ட இந்த கவர் இல்லைன்னா ஏதாச்சும் நார்மலாக கவர் இருக்குல்லே ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கவரில் பார்த்திங்கன்னா மூணு சைடு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு ஓப்பனாக இருக்குல்லே ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கவர் அந்த கவர் ஓப்பன் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் அன்னிவின்னா இருந்துச்சு அதை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த ஒயிட் பேப்பர் எதுக்காக எடுத்திருக்கேன்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபைலில் இடம் தேவைப்படுது ஸோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் எது வைக்கிறதுக்காக ஃபைல் மேக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரிலாம் வைக்க போகிறீங்கன்னா அந்த சைஸ் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போது நான் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்த பீஸை கொஞ்சம் வந்து வெட்டிட்டேன் இப்போது நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல ரெண்டு பீஸ் இருக்கும் அதாவது ரெண்டு கவர் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு ஒரு கவர் மட்டும் அதாவது மேலே காமிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த கவரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ரெண்டு கவரையுமே கட் பண்ணிடக்கூடாது ஒரே ஒரு கவர் மட்டும் வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேப்பர் அளவு வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் பிளராகிடுச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இப்போது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வச்சு மடிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண ஒரு பீஸ் கவரை மட்டும் கட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்ட்டு இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கவர் இருக்குல்ல ஸோ அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோல்ட் பண்ண இடத்த மட்டும் ஒரு சிசர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களோட ஃபைல் வந்து ஸ்டெச் ஆகாமல் இருக்கும் இப்போது நான் அந்த பேப்பரை வெளியில் எடுத்துட்டேன் இப்போ இதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வெல்க்ரோ தான் வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெல்க்ரோவை நான் வச்சு காமிக்கிற இடத்துல வந்து வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட பாண்ட் இல்லைன்னா ஃபெவிக் கால் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுடைய ஹோம்மேட் ஃபைல் வந்து சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு அப்போது நம்ம ரெடி பண்ண ஃபைலில் உங்களுக்கு ஒயிட் பேப்பரும் ஏ ஃபோர் ஷீட்டும் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதுதான் வைக்கணும்னு கிடையாது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் கலர் பேப்பர் அப்புறம் அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது கூட இதுக்குள்ளே வச்சு நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணக்குள்ளே மேலே வெல்க்ரோ ஸ்டிக் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபோர் ஷீட்டில் ஒரு ரெண்டு குட்டி பீஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து வச்சு காமிக்கிற மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒரு எமோஜி மாதிரி வந்து வரைய போகிறேன் இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு ரெட் கலரில் வந்துட்டு ஃபேஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் நீங்கள் க்ரையான்ஸில் கூட பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட ஃபைல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை இந்த மேலாடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் பாய்